ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் இருக்கிற காசுமாலை கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்கிற ஒரு காசுமாலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது காசுமாலை வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃப் டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அந்த லீஃபுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பால் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. அந்த காசில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி முகம் வந்து பதிச்சிருக்காங்க. காசு மாலையில் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காசுமாலையிலே கொஞ்சம் யூனிக்கான காசு மாலையும் வந்து நான் கொஞ்சம் அங்கே பார்த்தேன். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காசு மாலையோட வெயிட், அதோட வெயிட் வந்து 48 grams வருது, அதாவது 6 pounds வருது. இதுக்கு வந்து லைட் வெயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காசு மாலை வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இப்போ நம்ம காசு மாலை அப்படின்னா ஒரு 10 சவரன் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும், பட் லைட் வெயிட்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த லீஃப் டிசைன் மாதிரி வருது இல்லையா, அதில் வந்து ரொம்பவே அழகாக குட்டி குட்டியாக இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான காசு மாலை டிசைன் நம்ம எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த போடுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனும் வந்து காட்டியிருந்தேன், பட் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான அந்த காசு மாலை லுக் வரா மாதிரி தெரியல. ஸோ இப்போ இது வந்து பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ அந்த காசு மாலையை தான் வந்து நான் வேர் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு மிட் ஹாரம் அளவுக்கு தான் வந்து வருது. இன்னும் லாங்காக வேணும்னா உங்களுக்கு வந்து கிராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 6 pounds, 7 pounds அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் வந்து பின்னாடி ஹூக் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும், பட் அந்த மாதிரி ஹூக் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து ரொம்ப கீழேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு லாங்கான ஹாரம் வேணும், அதாவது காசு மாலை ஹாரம் வேணும்னா நீங்கள் வந்து நிறைய வெயிட்டில் பாருங்கள். இல்லை வந்து சிம்பிளாக ஹாரம் மட்டும் போடுற மாதிரியான பிளான்ல இருக்கு, ரொம்ப லென்த்தா வேணானா உங்களுக்கு வந்து லைட் வெயிட் ஹாரம் கலெக்ஷன்ஸே வந்து அங்க அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 2-in-1 காசுமாலை கலெக்ஷன் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா காசு மாலை இருக்கு, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாங்கா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கும் மேல வந்து பால் பால்ஸா வந்து அழகா வச்சிருக்காங்க. இது எப்படி 2-in-1 அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம திருப்பும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த கல்லு இல்லாம உங்களுக்கு வந்து பிளெயினா இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காசில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி முகம் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ எல்லா காயின்ஸ்லையுமே வந்து அந்த அம்மன் முகம் இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு இல்லை ஸ்டோன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமும் வந்து திருப்பி வேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நடுவில் மட்டும் வந்து குட்டியாக வந்து ஒரு சாமி வச்சுருந்த மாதிரி இருந்தது. அது எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து குட்டியாக பதிச்சு வச்சுருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரியான டிசைன் தான், பால்ஸ் பால்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. கீழே வந்து லீஃப் லீஃப் டிசைன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா அந்த இதழ் மாதிரி இருந்தது, தாமரை இதழ் மாதிரி இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.25 pounds கிட்டே வரா மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்ல வெயிட்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 2-in-1 கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு வெயிட்டாக தான் வரும், ஏன்னா ஸ்டோன் சார்ஜஸும் வந்து அதிலே வந்துடும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த சாமி தான் வந்து சொல்லியிருந்தேன், சென்டராக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்பவே அழகாக இருந்தது இந்த டிசைனும். இதோட எக்ஸாக்ட் கிராம் வெயிட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 grams கிட்ட வருது. உங்களுக்கு வந்து 1.8 grams கிட்ட வந்து ஸ்டோன்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69 grams கிட்ட வருது. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.25 pounds கிட்ட வரும் இது. நெக்ஸ்ட் வந்து காசு மாலையிலே கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. இந்த காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பார்வையா தெரியுது, பட் இது வந்து எனக்கு பாக்குறப்போ அந்த டிபிக்கல் காசு மாலை ஒரு ஃபீல் வராத மாதிரி இருந்தது. ஆனா இது பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா அழகா இருந்தது. இப்போ நீங்க காசு மாலை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இது வாங்கிக்கோங்க. பட் இது வந்து அந்த 2-in-1 கலெக்ஷன் மாதிரி கிடையாது, ஒரு சைடு தான் வேர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க, அது ஸ்டோனான்னு கேட்டப்போ இல்ல அது பீட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் வந்து உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகி தான் வரும். ஸோ கிரீன் அண்ட் ரெட் பீட்ஸ் வச்சா மாதிரி இருந்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் பால்ஸாக கொடுத்துருந்தாங்க, அதுக்கு கீழே வந்து அந்த காயின்ஸ் வரும், அதாவது காசு மாலை காயின்ஸ் வரும். அந்த காசு மாலை காயின்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 dot dot இருக்க மாதிரி இருந்தது, குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக டிஃபைன்டாக காட்டுச்சு. அந்த காசு மாலை ஹாரமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த காசு மாலையோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 52 grams வருது, உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் போக 51 grams வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.5 pounds வருது. பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, வேர் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இதை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரெண்டியாக இருக்க மாதிரி இருந்தது, அந்த டிப்பிக்கல் காசு மாலை டைப் இருந்த மாதிரி இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த காசு மாலை கலெக்ஷன்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.